Hi friends, welcome back to Because. In this video, we will see the next topic about algorithmic problem solving. So, in this topic, just in the diagram, friends. So, problem statement, we will design the algorithm. We will step the R step. I will tell you key points. So, first step by step. First step is understanding the problem. Understanding the problem, what is the problem? First, புரிஞ்சுப்போம் என்ன ப்ராப்ளம் எதை நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம் ஒரு பிரைம் நம்பரா இல்லையா அப்படினா செக் பண்ணனும் அப்ப என் ப்ராப்ளம் என்ன என் கொடுத்திருக்கிற நம்பர் வந்து பிரைம் நம்பரா இல்லையா அப்படினு சொல்றது அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் என்னனு புரிஞ்சுப்போம் வாட் இஸ் தி ப்ராப்ளம்னு புரிஞ்சுப்போம் என் ப்ராப்ளமோட இன்புட் என்ன என்ன இருக்குன்னு புரிஞ்சுப்போம் என் ப்ராப்ளமோட அவுட்புட் என்னன்னு That is output என்ன நம்ம expect பண்றோம் அப்படினு so the prime number statement ல input என்ன ஏதோ ஒரு number input ஆ இருக்கும் so output ல எனக்கு என்ன கிடைக்கும் either prime னு சொல்லணும் இல்ல not prime னு சொல்லணும் so இதான் first step understanding the problem second step என்னன்னு பாத்தீங்கன்னா decide on computational means so computational means அப்படினா என்ன அர்த்தம்னா இப்போ generally programs-லாம் வந்து RAM ல execute ஆகும் Random access memory could execute out. So RAM no one the type of execute ala. One on the parallel execute ala. Less sequential execute ala. And the Roma in-depth necessity la computational means na ye algorithm ku evlo computing power thevapadum. Evlo RAM thevapadum. Evlo CPU. Evlo memory thevapadum. Adha decide pandra modha step. Next one the exact versus approximate solving. Appadina enna artham? ஒரு சில ப்ராப்ளம்க்கு என்னால் எக்ஸாக்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் பர்ஃபெக்டான சொல்யூஷன் ஒரு சில காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்க்கு அப்ராக்சிமேட்டான சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன் சார் நீங்கள் தான் சொன்னீங்க கம்ப்யூட்டர் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்பயும் ஏன் அப்ராக்சிமேட் சொல்யூஷன் தான் வருது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த அப்ராக்சிமேட் சொல்யூஷன் வர ப்ராப்ளம்லாம் எக்ஸாக்ட் சொல்யூஷனும் ட்ரை பண்ணலாம் ஆனால் அதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆகும் அந்த டைமை குறைக்கிறதுக்காண்டி ஒரு சில ப்ராப்ளம் statements க்கு நம்ம approximate solution க்கு போறோம் next வந்து algorithm design technique algorithm design technique னா என்னன்னா generally நான் யூஸ் பண்ற values இருக்குல்ல programs-ல எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நான் யூஸ் பண்ற வேல்யூவை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பா என்னால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் friends அததான் வந்து நம்ம data structure அப்படினு சொல்றோம் that is நான் ஒரு வேல்யூ ப்ரோக்ராம்ல 45 னு யூஸ் பண்றேனா இது வேற வேற டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்னால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஒரு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கும் குறிப்பிட்ட செட் ஆஃப் டிராபேக்ஸ் இருக்கும் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க சிஎஸ்ஐடி ஸ்டூடெண்டா இருந்தா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் டீடைல்டா படிப்பீங்க ஒரு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அது ஒரு விஷயம் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு என்னென்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு கிரீடின்னு ஒரு டெக்னிக் இருக்கு தென் டைனமிக் ப்ரோக்ராமிங்னு இருக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு ஸோ இதில் இருக்கிற செட் ஆஃப் டெக்னிக்ஸ்ல நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் இன்டெப்த் தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசிட்டியில மேலோட்டமாக பட்டும் படாமல் தெரிஞ்சுக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் செகண்ட் வந்து கம்ப்யூட்டேஷனல் மீன்ஸ் என்ன எக்ஸாக்டாக சால்வ் பண்ண போறோமா அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ண போறோமா தென் டிசைன் டெக்னிக்ஸ் என்னென்ன அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணுறோம் அல்காரிதம் டிசைன் பண்ணியாச்சு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்க ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த அல்காரிதம் கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறத செக் பண்ணி ப்ரூவ் பண்ணுவோம் கரெக்ட்னஸ் வந்து ப்ரூவ் பண்ணுவோம் இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப்ஸ் வச்சு பண்ணுவோம் இப்போ ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்க மேக்ஸில் நிறையா ப்ரூஃப் இருக்குமா இருக்கும் அந்த ப்ரூஃபில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ரூஃபை எடுத்துட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்க சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸும் ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணும் ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரூஃப்ஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி இருக்க ப்ரூஃப்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை மேக்ஸ்க்குள்ள இன்னொரு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வச்சும் ஒரு சில விஷயங்கள் ப்ரூவ் பண்ணால் எதர் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த அல்காரிதம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும் இது உண்மையாக இருந்தால் தட் இஸ் எஸ்ஸா இருந்தால் இல்லை ட்ரூவாக இருந்தால் நான் ஸ்டெப் நம்பர் 5க்கு போகிறேன் எஸ்ஸா இல்லை
ஃபெயில் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவேன், சரி ஓ கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ நான் திரும்ப ஸ்டெப் டூக்கு ஸ்டெப் த்ரீக்கு, எங்கேயும் ஸ்டெப் டூவில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் இல்லை ஸ்டெப் த்ரீயில் தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ ஸ்டெப் ஃபோர் ஃபால்ஸாக இருந்தால் நான் திரும்ப ஸ்டெப் டூக்கோ ஸ்டெப் த்ரீக்கோ போயிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஸ்டெப் ஃபோர் ட்ரூவாக இருக்குது, நான் கீழே வந்துட்டேன். அனலைஸ் த அல்காரதம், அல்காரதம்ல நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணுவோம், மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டைம், இன்னொன்று வந்து ஸ்பேஸ். டைம்னா என்ன அர்த்தம், என் அல்காரதம் ரன்னாக எவ்வளோ டைம் தேவைப்படுது அது வந்து டைம், அதை வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என் அல்காரதம் ரன்னாக மெமரியில் அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது. என் ஓவரால் அல்காரதம், தட் இஸ் இன்புட்டில் ஆரம்பித்து கம்ப்யூட்டேஷன் பண்ணி அவுட்புட் வர வரையும் ஓவரால் ஸ்பேஸ் எவ்வளோ தேவைப்படுது அதை வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக சிக்ஸ்த் ஸ்டெப்புக்கு எப்போ போகணும்னா, அனலைஸ் பண்ணிட்டு என் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குது, ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் கோட் பண்ண போவோம், தட் இஸ் அல்காரதம் கோடாக மாற்றும். ஃபிஃப்த் ஸ்டெப் ஃபெயில் ஆனாலும் அகெயின் டூ ஆர் த்ரீக்கு போயிட்டு என் அல்காரதம் என்ன சேஞ்ச் வேணுமோ அந்த சேஞ்ச்லாம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஸ்டெப்ஸு, இந்த டீட்டெயில்டாக இங்கே கீழே நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிய வந்துடும், ஸோ எக்ஸாமில் எழுதவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக், தட் இஸ் அல்காரதமிக் ப்ராப்ளம் சால்விங்கை பொறுத்தவரையும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.